அனைவருக்கும் வணக்கம். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா, அஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும். பகையோ எதிர்ப்போ எதுவும் எஞ்சாதபடி இடம் பார்த்து செயல் செய்ய வேண்டும் என்றால் அஞ்சாமை என்பதை தவிர துணை இல்லை. அதற்கு நீங்கள் எதை கைகொள்ள வேண்டும் அஞ்சாமை என்பதை தவிர வேறு துணை இல்லை என்று அறிவுறுத்திய வள்ளுவத்தை இந்த தமிழ் மண்ணில் குடும்பங்களில் தமிழ்கள் வைத்தை பண்பாட்டு புரட்சியாக தொடங்கிய தந்தை பெரியாருடைய கருத்தில் அவர் சார்ந்த அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் வைத்த தமிழ் பெயர்களில் மிக அதிகமான பெயர்கள் அறவாழி என்றும் மறைமொழி என்றும் இறைமொழி என்றும் குழல் என்றும் யாழ் என்றும் இன்னும் முபால் முதலிகை குரல் அமுது என்ற பெயர்கள் எல்லாம் நிறைந்து கிடந்த இன்றும் தொடரக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டியிருக்கும் இந்த மாநாடு காலத்தினால் சூழல் மிக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நம்முடைய மாநாட்டின் ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கும் தோழர்கள் மிகச்சிறந்த செயல் வீரர்கள். எல்லாம் அவங்க அமைப்புல இருந்துதான் செய்தி தொடர்பாளர் வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு மட்டும் இந்த மாநாட்டு செய்தியை பரப்ப காரைக்குடியில ஒரு பிஆர்ஓ பிடிச்சாங்க. அலுவலகத்தில் தனக்கு தகவல் தொடர்பு செயலாளரை வைத்து அதன் மூலமாக இந்த மாநாட்டு செய்தியை வெற்றிகரமாக பரப்பிய உங்கள் செயல் திறனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என் கொள்கைக்கான விளம்பரத்துக்கு நான் கவலைப்பட வேண்டாம், அதை எதிரிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரியார் சொன்னார். அந்த வேலையை இன்றைக்கு வரை சரியாக செய்து கொண்டிருக்கும் எதிரிகளுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தோழர்களே, இன்றைக்கு திருக்குறளின் தேவை என்ன? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் அவர்களுடைய பண்பாடு சார்ந்த மொழி சார்ந்த ஒரு தத்துவ தொடர்ச்சி உண்டு. அறத்துக்கு வள்ளுவம், மருந்துக்கு சித்தர்கள், ஆன்மீகத்துக்கு வள்ளல் என்று தமிழ்மக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ளுகிற பின்பற்ற விரும்புகிற தமிழர்கள் அந்த மாற்று கருத்தை தந்தை பெரியாரை பற்றிய ஒரு விமர்சனத்தை சொல்வர்கள் நீங்கள் ஒன்றை இல்லை என்று சொல்லுவது, ஆனால் அந்த இடத்தில் எங்களுக்கு வேறொன்று தேவைப்படுகிறது என்று கேட்கும் பொழுது அவர் சில இடங்களில் அதற்கு வேறு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே பண்பாட்டு கூறுகளின் அடிப்படையில் நமக்கு விழா வேண்டும், தீபாவளி கொண்டாடாதீர்கள், ஆனால் மாற்று தமிழர் திருநாள் பொங்கலை கொண்டாடுங்கள். பொங்கல் என்பது தமிழர் திருநாள் மட்டுமல்ல, அறிவு திருநாள், மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காத விழா. ஆகவே பொங்கலை கொண்டாடுங்கள் என்று பொங்கல் வாழ்த்து அட்டை அச்சடித்து அந்த வாழ்களை பரிமாறிக் கொள்ளுகிற பழக்கத்தை உருவாக்கியது பெரியாரிய இயக்கம். எங்களுக்கு மதம் நாங்கள் யார் வழி என்று சொல்லுவது நமக்கு அது வேற பெரிய பிரச்சனை. நம்ம முன்னோர்கள் ஆவது ஆண்டவர்களாக தான் இருக்கணும். ஆகையினால் இந்த முன்னோர் வழியை தேடும் பொழுது எனக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும், எனக்கு மதம் என்று நான் எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் நான் எதை சொல்லுவது என்ற போது நீங்கள் குரல் மதம் என்று சொல்லுங்கள், உங்களுடைய வழி குரல் வழி என்று. நான் கீதையின் வழி வந்தவர்கள் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்தை ஒரு மாற்று என்று சொல்லும் பொழுது தமிழர்களுக்கான அறப்புகளை வழிகாட்டுகிற இலக்கியமாக தந்தை பெரியார் காட்டிய ஒரே மாற்று திருக்குறள் தான். அதற்கு பிறகு இப்ப இன்னொரு விவாதமோடு எதிர்கருத்துடையவர்களுடைய விவாதம் ஒரு பக்கம், உள்முரண்பாடுகளை பேசக்கூடிய தோழர்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம். தந்தை பெரியார் திருக்குறளையே விமர்சனம் செய்தாரா இல்லையா? அதனை நீங்கள் ஒற்று முழுதான வழிகாட்டி நூலாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்கிற ஒரு கேள்வி. தந்தை பெரியார் எந்த ஒரு கருத்தையும் கிட்டத்தட்ட இந்த திராவகத்தில் சோதனை செய்வதைப் போல பகுத்தறிவு கூடத்தில் சோதனை செய்யும் பொழுது அதில் வைக்கப்படுகிற கருத்துக்கு வேறு. ஆனால் ஒப்பீட்டு அளவில் மக்களுடைய தன்மைக்கும் மக்களுடைய விருப்பத்திற்கும் அவர்களை வழிகாட்டுவதற்கும் ஏற்ற நூல் என்று சில
முரண்பாடுகள் நமக்கு இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூல் என்று அவர் வைத்த முன்னுதாரணம் வேறு. தனியாக ஒன்றை விமர்சிக்கலாம். அதிலும் கூட புரட்சி கவிஞர் கவிதைகளோடு ஒப்பிடும் பொழுது இவரை விட பாரதிதாசன் பாடல்கள் குழந்தைகளிடம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியவை என்பது தந்தை பெரியார் கருத்து. உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணம் இல்லா தொலைக்காட்சி உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.